அம்மா நான் வெப்பனை கையில் எடுத்துட்டீங்க போல. ஆமாம், நல்லா வெந்துட்டு ஒரு ஓடு போகிற வெளியே வந்துட்டு இப்போ இந்த ஒரு குச்சி ஒன்று வச்சு ரெடி பண்ணி ஈஸியாக வெளியே வந்துடும். நல்லா சூப்பராக செய்யணும்னா ஒரு கருவப்பட்டா கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் வாங்க நம்ம பார்த்துக்கினே பேசிக்கலாம், பேசலாம். சரிம்மா. நான் வந்து பில்லு அறுக்க போனேன், வாய்க்கால் வந்து பில்லு அறுக்க போனோம் இல்லையா. அங்கே வந்து குட்டி குட்டி நத்தை வந்து நிறைய இருந்தது. நம்ம நத்தை இருந்து செஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆகுது இல்லையா. சரி நம்ம பொறிக்கும் போய் திட்டமாக செய்யலாம் சொல்லிட்டு திட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பொறிக்கணும் வந்துருந்தேன். பில்லு அறுத்துமான தூரத்துக்குள்ளே தான் பொறிக்கணும் வந்தேன். திரும்பலாம் எங்கேயும் நம்ம பொறுக்கல, வாங்க பார்க்கலாம். பில்லு அறுக்க போ பார்த்து இதையும் சேர்த்து பொறுக்கு, நீங்கள் எதுக்கு தனியாக போய் பொறுக்கலன்றீங்களா. இது வந்து காட்டி கொடுப்பாங்க, டவுனு பார்க்கலாம் காசு விற்பாங்க. இது வந்து நல்லா மூளை சூட்டுக்கு நல்லது சொல்லுவாங்க, இந்த பவுத்தரம் சொல்லுவாங்க பார்த்தா, அதுக்கும் வந்து நல்லது நல்லா கேட்கும். வாங்கி நம்ம திட்டமாகவே செஞ்சு பார்க்கலாம். கனமாக இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்காது, அளவோட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சரியா? நான் தான் செஞ்சால் நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. ஆமாம், உனக்கு பிடிக்காது தான். சரி இருக்கட்டும், இதுதான் ஃபஸ்ட் நம்ம போய் அவசியம் எடுத்துன்னு வந்துடலாம். சரிம்மா. அதுக்குள்ளே அப்புறம் தேவையான பொருளப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சரி அம்மா, நான் உங்கள் வெப்பனை கையில் எடுத்துட்டீங்க போல. ஆமாம், நல்லா வெந்துட்டு ஒரு ஓடு பூரா வெளியே வந்துட்டு இப்போ இந்த ஒரு குச்சி ஒன்று வச்சு ரெடி பண்ணி ஈஸியாக வெளியே வந்துடும். எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப உள்ளகத்தெல்லாம் எடுக்கக்கூடாது, மேலே இருக்க இந்த நாக்கு மட்டும் எடுத்துக்க வேண்டிதான். இனிமேல் எடுத்து நான் சுத்தம் பண்ணி எடுத்து வந்துடுறேன் எல்லாத்தையும்னா. சரிம்மா. அழகாக இருக்க, நீ ஹெல்ப் பண்ணு. நான் ஹெல்ப் பண்ணுவா, நீங்கள் சுத்தம் பண்ணிருக்க, நான் போய் கிளம்பி வரேன் காலேஜு. சரி சரிம்மா, கிளம்பு. மட்டும்தான் எடுக்கணும். சரி சரி, எடுத்து சுத்தம் பண்ணிவிடுங்க. ஓடு மட்டும்தான் பார்க்க பெருசாது, அது உள்ள சின்ன சின்னதாக கிடையாது. இது வந்து கிராமத்தில் சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீ சாப்பிட்ட உடம்புக்கு நல்லது. நான் கவரில் போய் வச்சிடறேன். ஒருத்தையும் போய் வீட்டில் பாங்க போட. சரி சரி, நீ கிளம்பு. சரிம்மா. ஜெயஸ்ரீ, காலையில் வந்து சுட சுட வந்து ரெடி பண்ணுறேன். எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணி எடுத்து வந்துட்டேன். ஒரு பக்கம் சோறு வெந்தும் இருக்குது, இது ரெடி பண்ணுறேன். நத்தையும் ரெடி பண்ணுறீங்களா? நடுவு நல்லா பொரியுது, அடியுது. எங்கே பார்த்தாலும் நம்ம ஊரில் வந்து திருநா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வேகமாக கூழ் ஊற்ற போகிறாங்க. இந்த பத்து நாள் நம்ம வீடியோ எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கு சாயந்தரம் டைமும் கால டைமும் இது வந்து ரேடியோ போட்டுடுவாங்க, சாயம் பாட்டாக போடுவாங்க. எப்படியும் பார்க்கலாம், கோவில் திருநாவை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா மறக்காம கமாசில் கமெண்ட் பண்ணுங்க, கோவில் திருநா வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போடுறோம். இப்படின்னா வெங்காயமா சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு வச்சுருக்கிறேன். சரிம்மா. வெங்காயம் வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அறிஞ்சேன், உக்காந்து சிறுவேன். நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த பொடி வெங்காயம் வைக்காது, சிக்கன் வாங்கணும் இதுதான் வாங்கணும். கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோமா. சரிம்மா. ஜெயஸ்ரீ, இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கிறோமா. சரிம்மா. ஜெயஸ்ரீ, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன், தக்காளி நல்லா குழைய வேகிக்கிறோம். சரிம்மா. ஜெயம்மா, நீங்கள் பாருங்கள் நல்லா வெள்ளிட்டு வாங்கி தண்ணி அவசிய அழக்க ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். போட்டு சுத்தமாக வாங்கிட்டு போதும். இது நல்லா வதைக்கிறேன் என்னது வெங்காயம் தக்காளி தான் அதிகமே, அதெல்லாம் கனமாக இருக்கணுமே. மத்த வந்து கொஞ்சம் தான் போதும். கூட்டு மாதிரி தானே, குழம்பு மாதிரி இருந்தா ரெண்டு கண்டி போடலாம். கூட்டு மாதிரி கொஞ்சமா போட்டுக்கலாம், கொஞ்சமா மிளகா பொடி போட்டுக்கலாம். இப்பயே வந்து ரோடு கரை மசாலா தூள் போட்டுக்கலாம். ஏன் தம்பி எல்லாத்துலேயும் கொஞ்சமாக போடுறோம், இது வந்து பெப்பர் போகணும் அதிகமாக, அப்புறம் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து சுத்தமாக வச்சுக்கிறேன். சரியா? சரிம்மா. சுத்தமாக தண்ணி வச்சுக்கிறேன். போடு, இது நல்லா சுண்டி வரட்டும் பார்க்கலாம். ஜெயஸ்ரீ, பாருமா
நல்லா சூப்பராக செஞ்சுண்ணா. ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரிம்மா. கையால் நுனி தரும். பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கம்மா. சரிம்மா. இதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். எந்த ஒளியும் இருக்கும். ரெடியா இப்ப சூப்பரா வந்து நத்தக்கறி வந்து ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம சாப்பிட்டு பாக்கறதுதான். சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா. ஃபர்ஸ்ட் சாப்பாடு வந்து தான் பாத்தீங்களா? கண்டுக்கவே இல்ல ரொம்ப நேரமா அது வேவுது பாரு. சரிம்மா. இப்ப சாப்பாட்டுக்காக வெயிட்டிங். ஆமா. அது அந்த உடனே முடிச்சிருவீங்க. ஆமா. ஏன் அப்படியே கூட சாப்பிடலாம். தொட்டு தான் சாப்பிடணும். சரிம்மா. சரி இப்போ என்ன பண்ண போனா? அது வந்து கூட்டுமாரி செஞ்சால் சாதத்தில் தொட்டுன்னு சாப்பிட்டா கொஞ்சம் அவ்வளோ இது நல்லா இருக்காது. நம்ம வந்து ரசம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம்னு ரசம் ரெடி ரெடி பண்ணிட்டேன். திட்டமாக பாருங்க பூண்டு மாதிரி ரசம் அல்லது அப்படி திட்டமாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ தாளிச்சு ஊற்றி கொதி வந்தால் சாப்பிட்றதால மட்டுமே. சரிம்மா. கண்ணிமிக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறீங்க. நீ போய் சுடு தண்ணி வச்சிருந்து வச்சு எடுத்து வந்து குளிக்கலாம்னு ரெடி பண்ணி நீ போகாதுல. நான் இதை ரெடி பண்ணேன். காலேஜ் போன வர சொல்றியா? சரி போட்டதுக்கு வந்து நான் சீக்கிரமா நானே ரெடி பண்ணிட்டேன். இல்லைன்னா ஜெயஸ்ரீ நீ செய்யுமா நீ செய்யுமான்னு ஒன்று தான் நான் எதிர்பார்ப்பேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுமா? சரிம்மா. கடுகு போட்டுக்கிறேன் எண்ணெய் ஊற்றி. கேட்டா? கடுவு போட்டாலே பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா கடுவு போ தேர்ச்சி வந்து மேலே போட்டுருந்தா அப்படி புள்ளி புள்ளியாக கருப்பாக ஆயிடுமா ஆயிடுமா அது வந்து இடைக்கையில் ரிவர்ஸ் ஆகிறோம். ரெண்டு மிளகா காஞ்சி மிளகா போட்டுக்கிறோமா. மிளகா சூடு எடுத்தால் பார்க்கணும். ஈர காய்ச்சோட எண்ணெயில் வச்சா எண்ணெய் தெரியுதானே செய்யும். மிளகா நல்லா வந்து வறுபட்டு நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சு ரசத்தை ஊத்திக்கலாம். திட்டமா இருக்குது. இப்ப வந்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான வந்து மிளகு ரசம் ரெடி போட்டுக்கலாம். அந்த ரசம் வந்து நல்லா கொச்சிட்டு நம்ம சுட சுட ரசம் ஊத்தி சாப்பிட்டு பார்க்கலாம். சோத்துல போட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்காது சில பேருக்கு. இப்படியே அள்ளி சாப்பிட்டா தான் பிடிக்கும். சூப்பரா செஞ்சிடலாம். நத்துக்கண்ணே வேற லெவல். முக்கியமா ஜெயஸ்ரீ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கேமராமேன் ஜெயஸ்ரீ அப்பா தான். இல்லைங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டேன். இல்லை சாப்பிடலாம் ஆகுது. இதுமாரிலாம் செஞ்சு யாராவது யாராவது சாப்பிட்டு பார்த்துருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இதுமாரி சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு நல்லாவே சூப்பராக நல்லது. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணும் மறக்காது. கிராமத்து பொண்ணு சார் நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டாலும் டாடா பாய்.